ஹாய் கேஸ் வெல்கம் பேக் டு ஜி த்ரீ சிக்ஸ்டி கேமிங் சேனல் இன்றைக்கி ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் என்ன பார்க்க போகிறோம்னா கிளை வீட்டில் அங்கெங்கே கிடைக்க உள்ள ஃபோட்டோ ஸோ அந்த ஃபோட்டோலாம் எடுத்து அந்த ஃப்ரேமில் ஃபிட் பண்ணால் என்ன நடக்கும் அதை தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்ப்போம் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற கிளவியோட மொத பார்ட் ஆஃப் தி ஃபேஸ் கிடச்சிருச்சு ஸோ இதை எடுத்துகிட்டு போய் ஃப்ரேம் எங்கே இருக்குன்னா நம்ம எப்போவுமே வழக்கமாக கார் ரூமுக்கு போகுமே அங்கே தான் இந்த ஃப்ரேம் இருக்கும் இந்த ஃப்ரேம் தான் இந்த ஃப்ரேமை தான் சொல்கிறேன் ஸோ இந்த ஃப்ரேம்லாம் நம்ம ஃபிட் பண்ணியாச்சு ஸோ அடுத்தடுத்த பீஸ் எங்கே இருக்குன்னு நம்ம செக் பண்ணிட்டே போவோம் அதுக்கு நடுவில் இந்த இங்கே வந்துருச்சு நான் கொஞ்சம் கட் பண்ணிடுறேன் இந்த இடத்துல ஸோ பீஸ் ஆஃப் ஓகே கிழவியோட அடுத்த ஃபோட்டோவும் கிடச்சிருச்சு ஸோ இதையும் போய் ஃபிட் பண்ணிடுவோம் என்ன நடக்க போகுது இதை ஃபிட் பண்ணால் என்ன நடக்கும் அது கண்டிப்பாக எனக்கு தெரியலை நான் இது வரைக்கும் ரொம்ப பாட்டி விளையாடும் போது எனக்கு தோணுன ஒரே இது தான் இதை மிச்சு பண்ணி ஃப்ரேம் பண்ணால் என்ன நடக்கும் அதை தான் நான் இன்றைக்கி ட்ரை பண்ணியிருக்கேன் ரெண்டாவது பாட்டும் ஃபிட் பண்ணியாச்சு இன்னும் ரெண்டு பாட்டு வேணும்னு நினைக்கிறேன் நான் என்னென்ன பண்ண வேண்டியது கிளவி மூஞ்சியெல்லாம் ஃபிட் பண்ண வேண்டியதாக இருக்குது கண்ணை பார்த்திங்களா கிளவி அப்பாரு நல்லா வேலை சரக்கடிப்பா போல் நல்லா கண்ணெல்லாம் செவந்து போய் கிடக்கு ரைட்டு இப்போ இதை கொண்டு வந்து நாம் ஃபிட் பண்ணிடுவோம் ஸோ நெக்ஸ்ட்டு என்ன நடக்குன்னு தெரிஞ்சிடும் ஸோ லாஸ்ட்டு பீஸும் நம்ம லாஸ்ட்டு பீஸ் கிடையாதுல இது இன்னும் ஒரு ரெண்டு பீஸ் இருக்குது இன்னும் ஒரு பீஸ் வேணும் அந்த ஒரு பீஸை தேடி அலையோ அலையோ அலையோன்னு அலைஞ்சேன் மேலே போனேன் கீழே போனேன் கிரவுண்ட் ஃப்ளோர் போனேன் எல்லா இடத்துலையும் போய் பார்த்துட்டேன் கிடைக்கவே இல்லை லாஸ்ட்டாக வந்து நம்ம சென்ட்ரலாக படுத்துருப்பாள் ரூமு அங்கே வந்து நம்ம இங்கே அண்டர் கிரவுண்டுக்கு போவோம்ல சாரி நம்ம பாத்ரூமுக்கு போவோம்ல அங்கே கிடந்துச்சு வாய் ஆன்னு ஒரு பல்லா பார்த்தீங்களா இந்த பல்லு தாங்க இருக்குது கல்யாணம் புதுசில் கெழுவி எடுத்த ஃபோட்டோ போல் அதை தான் ஃப்ரேம் பண்ணாமல் அப்படியே உடஞ்சி போயிருக்கு ஒரு நாள் கிழவனோட சண்டை போட்டு அப்படியே தூக்கி போட்டு உடச்சிட்டாங்க போல் அதை நம்ம இன்றைக்கி ஃபிட் பண்ணி கிழவிக்கு கிஃப்டாக தரப்போகிறோம் ஓப்பன் பண்ணால் ஓய் ஃபிட் பண்ணியாச்சு என்ன நடக்க போகுது ரிசல்ட் என்ன ரிசல்ட்டு வந்து சொல்லவா ரிசல்ட்டு நோ யூஸ் பாய்